கீழ்ப்படிதலினுடைய மூன்றாவது ஆசீர்வாதம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 15:26 நாம் எடுத்துக்கொண்டு வாசிக்கலாம். யாத்ராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஹல்லேலூயா. இப்போ இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, மோசே தான் சொல்றாரு, ஆனா மோசே மூலமா பேசுறது யாரு? விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் தான் பேசுறாருன்னு? ஓகே, மோசே மூலமா கர்த்தர் பேசுறார். என்ன சொல்றாரு? என் சத்தத்தை நீ கவனமாய் கேட்டு என் பார்வைக்கு செம்மையானதை செய்து என் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து என்னுடைய நியமங்களை கை கொண்டால். என்ன சொல்றார் ஆண்டவர்? எகிப்தியருக்கு, எகிப்தியன் என்று சொன்னாலே நமக்கு யாரு? உலகமும் அதனுடைய காரியங்களும், உலகத்தின் முறைமைகள், இது எல்லாத்தையும் குறிக்குது எகிப்து. ஆண்டவர் சொல்றாரு, அந்த எகிப்தியனுக்கு நான் வரப்பண்ணுகிற வியாதிகளில் ஒன்றையும், எல்லாம் சொல்லுங்க, ஒன்றையும், எகிப்தியனுக்கு வர்ற ஒன்றையும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம், நம் மேல வர பண்ண மாட்டாராம். ஆனா நமக்கு வர்றது உலகத்துக்கு வர வியாதி தானே வருது. என்ன சொல்றார் ஆண்டவர்? கீழ்ப்படிஞ்சா, உண்மையிலே சொல்ல போனா, யூ வில் ஹாவ் அ சிக்னஸ் ஃப்ரீ, டிசீஸ் ஃப்ரீ லைஃப். புரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன அர்த்தம்? பல இடத்துல நாங்க கீழ்படியாம போறதுதான், ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம போறதுதான் எங்களுடைய குறைவுகளுக்கு காரணம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? ரைட். ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்றாரு. இந்த வசனத்துல ரெண்டு பகுதிகள் இருக்குது. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் அந்த முதல் பகுதியை முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் ரெண்டாவது பகுதிக்கு வரேன். முதல் பகுதி எதோட முடியுதுன்னா, ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். ரைட். ரெண்டாவது பகுதி எதுக்கு தேவை? பரிகாரியான கர்த்தர் அப்படின்னு சொன்னா வியாதி வந்தா தானங்க டாக்டர் தேவை. எத்தனை பேருக்கு புரியுது? வியாதி வந்தாதான் பரிகாரி தேவை. ஸோ அங்க வேற ஒன்னும் சொல்ல வர்றாரு, அதை தனியா விட்டுருங்க. ரைட். இது வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என் சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தால். இங்க ரொம்ப அழகா சொல்லுது, கவனமாய் கேட்டு, சத்தத்தை கவனமாய் கேட்டு, டிலிஜென்ட்லி லிசன். இதை வந்து நீங்க எபிரேயத்தில் பார்த்தீங்கன்னா அங்க ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது. ஒரே ஒரு வார்த்தை தான், ஷமா என்ற வார்த்தை, ரெண்டு முறை ஷமா ஷமா அப்படின்னு ரெண்டு தடவை வருது அந்த வார்த்தை, ஒரே வார்த்தை தான். ஆனா ஆங்கிலத்தில் நம்ம, தமிழ்ல நம்ம சொல்லும் போது எப்படி சொல்றோம்? கவனமாய் கேட்டுன்னு நம்ம சொல்றோம். அந்த ஷமா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, புத்திசாலித்தனமா கேட்கறது, லிசனிங் டு காட் இன்டெலிஜென்ட்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய சத்தத்தை கவனமாய் கேட்பது அல்லது புத்திசாலித்தனமா கேட்கறது அப்படின்னா என்ன அப்படின்னா, செலக்டிவா கேட்கறது இல்லை, கேட்கறதுக்காக கேட்கறது இல்லை, கீழ்ப்படுறதுக்காக கேட்கறது. ஏன்னா நம்ம ரெண்டு விதமா கேட்கிறோம். நல்லா கவனிங்க, என்ன இன்னைக்கு காலையில் நல்லா முழிச்சு கேளுங்க. எத்தனை பேர் ஒரு வியாதி இல்லாத வாழ்க்கையை விரும்புகிறீங்களோ, இந்த செய்தி ரொம்ப முக்கியம். ரைட். நம்ம கேட்கறது ரெண்டு விதமாக கேட்குறோம். ஒன்று, நான் கேட்கறதுக்காக கேட்குறேன். கேட்கறதுக்காக கேட்குறேன்னா என்ன அர்த்தம்? நான் கேட்பேன், நான் கேட்கறத சிந்திச்சு பார்ப்பேன். சிந்தனைன்னு போயிட்டாலே அடுத்தது என்ன வரும்? இதை செய்யவா வேண்டாமா, இதுக்கு இது எனக்கு பிடிச்சிருக்கா, இது எனக்கு பிடிக்கலையா, இந்த ஆலோசனையை எடுத்துக்கொள்வதா, எடுத்துக்கொள்ளாம தள்ளி விடுறதா. புரியுதா? எத்தனை பேர் புரியுது நான் சொல்ற காரியம்? புரியுதா? நிறைய பேர் காதுகளால கேட்கிறோம். இந்த காதால கேட்டா பிரச்சனை என்னன்னா, இது சிந்தைக்கு தான் போகும். காதால கேட்டு சிந்தைக்கு கொண்டு போனீங்கன்னா உங்க சிந்தை வந்து அதை ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணிட்டு இட் கிவ்ஸ் யூ லாட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ். இங்கே தான் பிரச்சனை வருது. ஆப்ஷன்ஸ்ன்னு வந்துட்டாலே நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். ஆனால் நம்ம காதுகளுக்குள்ள போது பாருங்கள்,
அது சிந்தைக்கு போகாம நேரா இருதயத்துக்கு போச்சு. இருதயத்தால நான் கேட்டேன் அப்படின்னா, இருதயத்தால கேட்கறதுனா என்ன தெரியுமா, கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு தீர்மானம் பண்ணிடுறது. ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ சொல்லுகிறதை அப்படியே நான் செய்வேன். எனக்கு பிரியம் இருந்தாலும் சரி, எனக்கு பிரியம் இல்லாவிட்டாலும் சரி, அது எனக்கு ஏற்றதா இருந்தாலும் சரி, எனக்கு ஏற்றது அல்லாதது என்று எனக்கு தோன்றினாலும் சரி, தேவன் சொன்னால் சொன்னதுதான், அதைத்தான் நான் செய்வேன். அல்லேலூயா. அதுதான் கவனமாய் கேட்பது. அந்த கேட்கிறத தான் ஆண்டவர் விரும்புறாரு. இன்னைக்கு டூ மெனி பீப்புள், நான் திரும்ப சொல்றேன், டூ மெனி கிறிஸ்டியன் பீப்புள், கிறிஸ்தவ மக்கள்ல பெரும்பாலானோர் காதுகளால தான் கேட்கிறாங்க, ப்ராசஸ் பண்றாங்க. நான் விரும்புறேனா விரும்பலையா, எனக்கு இதை செய்யணுமா செய்யக்கூடாதா அப்படின்னு தாங்கள் தான் தீர்மானிக்கிறார்களே தவிர, தேவன் சொல்லுகிற காரியத்தை நான் கேட்ட, ஆண்டவர் பேசிட்டாரு, நான் செய்வேன் அப்படின்னு அர்ப்பணிக்க கூடியவர்கள் இன்றைக்கு இல்லை. ரொம்ப டிஃபிகல்ட், வெரி ரேர் ப்ரீட் ஆஃப் பீப்புள். அவங்க கண்டுபிடிச்சிங்கன்னா அது போல் இருக்கிறவங்க முத்துக்கள் தான் இன்னைக்கு உலகத்தில். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்குள்ள அந்த சுய சித்தம் ஆண்டவர் கொடுத்துட்டா இருப்பாருங்க. இந்த சுய சித்தம் என்னைக்கு வந்துச்சோ, அந்த சுய சித்தம் வந்ததுலேருந்தே மனுஷன் தனக்கு விருப்பமானது, தனக்கு பிரியமானது, தன் சிந்தைக்கு சிறப்பாய் தோன்றுகிறத தான் செய்யணும்னு நினைக்கிறானே தவிர, தேவன் சொல்லுகிறதை 100% செய்கிறவங்க இன்னைக்கு உலகத்தில் இல்லை. அதனால தான் நமக்கும் எல்லா வியாதியும் வருது. விளங்குதா உங்களுக்கு? ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார், நீ கவனமாக கேட்டு கீழ்ப்படிஞ்சனா உனக்கு ஒன்றும் வராது. கவனமாய் கேட்டு கீழ்ப்படிந்தால் உலகத்திற்கு வரக்கூடிய எந்த வியாதிகள், கொள்ளை நோய்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் உனக்கு வராது. நீ கீழ்ப்படிந்து நடக்கிறியா, நான் உன்னோட கூட இருப்பேன், நான் நடத்துவேன். ஆனால் எங்கேயோ அஸ் ஹியூமன் பீயிங்ஸ் பல நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், தவறி விழத்தான் செய்கிறோம் இல்லையா. எவ்வளவு தான் நம்ம பைபிளை வாசித்தாலும், எவ்வளவு தான் நம்ம வந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பழகியிருந்தாலும், சில நேரத்தில் இந்த ஹியூமன் நேச்சர்ன்றது உள்ள நுழையிறதுனால என்ன நடந்துருதுன்னா, வி டென் டு ஃபால்டர். ஆண்டவர் சொல்லும்போது 100% கேட்காம கொஞ்சம் தடுமாற்றம் வருது. ஆண்டவர் கேட்குறத இருதயத்தால் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட் இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் இருக்கும், பூரணமான உடனடியான கீழ்ப்படிதல் உண்டாகும். ஆனால் சிந்தையில் போடும்போது தான் ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ரெண்டு விதமாக கேட்கலாம். ஒன்று, உன் காதுகளால் கேட்டு நீ ப்ராசஸ் பண்ணலாம், அல்லது இருதயத்தால் கேட்டு கீழ்ப்படிஞ்சிட்டேன்னா உனக்கு எந்த குறையும் வராது, வியாதியும் வராது, போராட்டமும் வராது. ஆனால் நீ இருதயத்தினால் கேட்காம காதுனால் கேட்டு உன் சிந்தையினால் ப்ராசஸ் பண்ணனா நிச்சயமாக அங்கே குறைவு வரும். ரைட், உண்மையா இல்லையா? அதானே சொல்கிறாரு, கேட்குறதுல குறைவு இருந்தாலே போராட்டம் வரத்தான் போகுது. இப்போது அதுக்குத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி குறைவு வந்துருச்சுனாலும் பரவாயில்ல, நீ மனம் திரும்பினா போதும், நான் யாராக இருக்கிறேன், நானே உன் பரிகாரியான கர்த்தராக இருக்கிறேன். அல்லேலூயா. விளங்கிட்டீங்களா? இதுதான் இந்த வசனத்தினுடைய ரெண்டு பகுதிகள். முதல்ல சொல்கிறாரு, ஹி கிவ்ஸ் அஸ் அ ஃபேக்ட், கீழ்ப்படிதல் 100% என் வாழ்க்கையில் இருந்தால் நான் எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல, எந்த வியாதி வராது, எந்த போராட்டம் வராது, எந்த பலவீனமும் வராது, நான் வந்து 100% ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்துட்டேன்னா கஷ்டமே கிடையாது. ஆனால் நம்மளோ மனுஷராக இருந்து மாம்சத்தை முழுமையாக சிலுவையில் அரைந்து தீர்க்கிறதுக்கு எவ்வளோ காலமாவது, அது வரைக்கும் என்ன பண்ணுறோம், பல விதத்தில் நம்ம தவறி விழத்தான் செய்கிறோம். வி டோன்ட் ஹியர் காட்ஸ் வாய்ஸ் எஸ் ஹீ வான்ஸ் அஸ் டு ஹியர் இட். அவர் விரும்புகிற பிரகாரமாக நாம் கேட்காததுனால தான் நமக்கு பிரச்சனை வருது. அப்போவும் என்ன சொல்கிறாரு, பரவாயில்ல, உனக்கு பிரச்சனை வந்தாலும் பரிகாரி ஆகிய கர்த்தர் நான் இருக்கிறேன், ஐ ஆம் ஜெகோவா ராஃபா, ஐ ஆம் த லார்ட் யுவர் டாக்டர் என்று சொல்லி அவர் நம்முடைய மருத்துவராக இருக்கிறார். விளங்கிச்சா? அப்போ உங்களுக்கு வியாதியே வரலன்னா மருத்துவர் தேவையில்லைங்க, ஆனால் வியாதி வந்துருச்சுன்னா மருத்துவராகிய கர்த்தர் நமக்கு அவசியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அந்த ராஃபா என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், யெகோவா என்று சொன்னால் நமக்கு தெரியும், God is our doctor.
God Yehovah, தேவன் யெகோவா, அவர் நம்முடைய மருத்துவராக இருக்கிறார். ரஃபா என்பது அந்த மருத்துவர், ஹீலர் அப்படின்னு அர்த்தம். அதனுடைய ஆக்சுவல் மீனிங் பார்த்தீங்கன்னா, இட் மீன்ஸ் டு மெண்ட் பை ஸ்டிச்சிங். அதாவது ஒரு துணியில் வந்து ஒரு கீறல் விழுந்துருச்சு அல்லது ஒரு கிழிஞ்சிருச்சு துணி, என்ன பண்ணுறீங்க? உடனே ரெண்டையும் சேர்த்து வச்சு தையல் போடுறீங்க, கரெக்டா? அதுதான் அந்த வேர்டுக்கு அர்த்தம். சீர்படுத்துவது, சரிப்படுத்துவது, சுகப்படுத்துவது, ஆரோக்கியத்தை கொண்டு வருவது. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான மீனிங் என்ன தெரியுமா? டு மேக் தரோலி ஹோல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பூரணமாய் அதை சரிப்படுத்தி முன்பு இருந்தது போல அதை பூரணப்படுத்துவது தான் தேவனுடைய வேலையாம். யெகோவா ரஃபா என்பதற்கு அதுதான் அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் சுகப்படுத்துகிறவர் மட்டுமல்ல, அவர் பூரணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். எந்த நிலையிலிருந்து நான் சுகவீனப்பட்டேனோ, எந்த நிலையிலிருந்து என்னுடைய சரீரத்தில் குறைவுகள் வந்ததோ, அவரிடத்தில் நான் திரும்பும் போது அவர் பூரணப்படுத்துகிற யெகோவா ரஃபாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம். எந்த மருந்தும் உங்க சரீரத்தை 100% பேக் டு நார்மல் கொண்டாருமான்னு கேட்டா கொண்டாருமா? நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் வேகமாக கையாட்டுறாங்க, அவங்களுக்கே தெரியுது இல்லையா? எந்த மருந்தும் உங்க சரீரத்தை 100% பேக் டு நார்மல் கொண்டாராது. ஆனா கர்த்தர் அங்க கிரியே செய்தார்னு வச்சுக்கோங்களேன். கிரியேட்டர் யாருங்க? சிருஷ்டித்தவர் யாருங்க? அவர்கிட்ட வந்துட்டீங்க, அவர் கையில கொடுத்துட்டீங்கன்னா எந்த மருந்தும் பூரணமாக்க முடியாத அளவுக்கு அவர் பூரணப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னபிலிட்டி என்கிட்ட இருக்கு, டிசபிலிட்டி என்கிட்ட இருக்கு. என்ன டிசபிலிட்டி, என்ன குறைபாடு என்கிட்ட இருக்கு? என்னால ஒன்று ஒழுங்கா கேட்க முடியல, இல்லைனா கேட்டதை ஒழுங்காக புரிஞ்சுக்க முடியல, அல்லது கேட்டு புரிஞ்சுக்காம போனதுனால செய்யவும் முடியல. இப்போ ஏன் குறைபாடுனால பிரச்சனை வந்துருச்சு, ஏன் குறைவுனால வியாதி வந்துருச்சு. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? ஒன்னே ஒன்று, நீ என்கிட்ட திரும்பு, மனம் திரும்பு, கேளு, நான் மறுபடியும் சொல்லித்தரேன். கிதி ஒன்று யோசித்து பாருங்கங்க. நிறைய பேருக்கு என்னென்னா, ஆண்டவர்கிட்ட கேட்குறது பயம். ஒரு தடவை சொன்னார், எனக்கு சரியா புரியல, ரெண்டாவது தடவை கேட்டா திட்டிடுவாரோ, கோபம் வந்துருமோ. பழைய ஏற்பாட்டு காலத்து தேவனை தான் நம்ம யோசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே நான் சொல்றேங்க, கிதியோன் ஒரு முறை கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே, ஆட்டு தோலை வைக்கிறேன், சுத்திலும் பனி பெய்யணும், இதுல பெய்யக்கூடாது. ரெண்டாவது தடவை கேட்கிறாரு, இதுல மட்டும் பனி பெய்யணும், சுத்தி பனி பெய்யக்கூடாது. ஆபிரகாம் யோசிச்சு பாருங்க, ஹவு மெனி டைம்ஸ் ஹி டேர்ட் டு ஸ்பீக் வித் காட். தனக்காக கூட இல்லை, ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், உன் வேலையை பார்த்துட்டு போ ஆபிராமே, உன்னையா நான் அழிக்க போகிறேன், லோத்தை தான் நான் அழிக்க போகிறேன், சோதோம் குமரவை தான் நான் அழிக்க போகிறேன், உன் வேலையை பாருன்னு சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் சொன்னாரா? எத்தனை முறை ஆண்டவர் பொறுமையாக, பழைய ஏற்பாட்டிலே அவ்வளோ பொறுமையுள்ளவராக இருந்தால், இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருக்கிற நீங்கள் அவர்கிட்ட கேட்கும்போது வை நாட், ஏன் சொல்ல மாட்டார்? நம்ம இன்னைக்கு வந்து ஒரு தடவை ஏதோ அறகுறையாக கேட்டுட்டேன், அறகுறையாக செய்து முடிக்கிறேன், அதனால தான் இன்னைக்கு அறகுறையான ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கவனமாய் கேட்பது அவசியம். தேவனுடைய சத்தத்தை கவனமாய் கேட்பது அவசியம். இஃப் வி டூ நாட் லிசன் கேர்ஃபுல்லி, வி வில் நாட் ரிசீவ் த ஃபுல்னஸ் ஆஃப் த பிளெஸிங் தட் இஸ் தேர் ஃபார் அஸ். நம்ம முழுமையாக கேட்கணும், கவனமாய் கேட்கணும். கேட்கும்போது அவர் நமக்கு யெகோவா ரஃபாவா இருந்து, நம்ம தவறி விழுகிற இடத்துலலாம் மறுபடியும் பூரணப்படுத்துகிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ அவருக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை மாறி போகல, ஹீலிங் வரல. நீங்க நிறைய பேர் ஆண்டவர் மேல பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா விசுவாசம் வச்சுட்டாங்க ஆண்டவர் மேல. சிலர் ரொம்ப வைராக்கியமாகவும் இருக்கிறாங்க, நான் மருந்தே சாப்பிட மாட்டேன், ஆண்டவரை தான் விசுவாசிப்பேன், அவர் தான் என்னை சுகமாக்குகிற கர்த்தர், God will heal me, I trust in the Lord அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சிடறாங்க, மருந்து கூட சாப்பிட்றதில்ல. ஆனால் கடைசியில் என்ன ஆகுது? அவ்வளோ வைராக்கியமாக கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சு ஜெபிச்சு எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் மரணமே பலருக்கு நேரிடுகிறத நம்ம பார்க்குறோம். காரணம் என்ன?
எரேமியாவுக்கு இதே புலம்பல், இதே கேள்வி இருந்தது. இப்போ இந்த சூழ்நிலை இருக்கிறதுனால நம்மில் அநேகருக்கு என்ன ஆயிடுச்சு, தெய்வீக சுகம் என்றாலே கேள்விக்குறி ஆனது மட்டுமல்ல, இப்போல்லாம் ஏதாச்சும் ஒரு சிக்னஸ் வந்தால் உடனே என்ன செய்கிறோம், உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறதில்ல, முதல்ல ஆண்டவர்கிட்ட போகலான்னு யோசிக்கிறதில்ல, முதல்ல யார்கிட்ட போகலான்னு யோசிக்கிறோம், முதல்ல டாக்டர்கிட்ட போயிடுவோம், மருந்து வாங்கிட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். கரெக்டாக இல்லையா? குழுங்கி குழுங்கி சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது இதுதான் உண்மைன்னு. கரெக்ட், உண்மையா இல்லையா சொல்லுங்க பாப்போம். இதை தான் நம்ம செய்கிறோம். வியாதி வந்துருச்சா, தெய்வீக சுகம், தெய்வீக சுகம் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா துணை பாடம் மாதிரி ஆயிடுச்சு. என்னது எக்ஸ்ட்ரா லெசன், முதல்ல டாக்டர் அதுக்கப்புறம் தெய்வீக சுகம், அடெண்டம் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படி இல்லை, அதுதான் மெயின் போர்ஷனே, புரியுதா? முதலாவது தேவன்கிட்ட தான் வரணும். ஆனால் நம்ம நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்ததுனால இன்றைக்கி நமக்கு உள்ள ஒரு கேள்வி, இது வேலை செய்யுமா வேலை செய்யாதா, இதை நம்பி இருக்கிறதா விட்டுறதா அப்படின்னு பெரிய சந்தேகத்தோடு வாழ்கிற உங்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புலம்பலை நான் காண்பிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8:22, ஜெரமியா chapter 8:22. கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தம் அடையாமல் போனாள்? ஓகே, கீலேயாத்தின் பிசின் தைலம் யாருங்க? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ரண வைத்தியர் யாருங்க? அவரும் நம்முடைய கர்த்தர். எரேமியா சொல்றாரு, கீலேயாத்தில் பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியர் எங்கே இல்லையோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டும் இருக்குன்னு தான் அர்த்தம். கரெக்டா? எத்தனை பேருக்கு விளங்குது அந்த வசனத்துடைய அந்த பாணியை நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன டோன்ல கேட்கிறாருன்னு. அவர் என்ன கேட்கிறாரு, இதெல்லாமே இல்லாம போயிருச்சா? இருக்கு, ஆனால் என்ன நடந்துருச்சு, என் ஜனமாகிய குமாரத்தை சுஸ்தமடையாமல் போனாலே, இதெல்லாம் இருந்தோம், பின்னே ஏன் என்ற அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். பின்னே ஏன் ஏன் சொல்றாரு, கீழையாத்தில் பிசின் தைலம் திரளா இருக்கிறது, ரண வைத்தியர் நிச்சயமாகவே இருக்கிறார், என் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார், ஆனா என் ஜனமாகிய குமாரத்திக்கு என்ன கிடைக்கல, ஆரோக்கியம் கிடைக்கல, சொஸ்தம் ஆகல, ஆசீர்வாதம் வரல, காரணம் என்ன? ஆண்டவர் பதில் சொல்றார். எரேமியா புலம்புறாரு, ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நீங்க புலம்புனீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு பதில் கொடுப்பார், கவலைப்படாதீங்க. புலம்ப கூடாதுன்னு எங்கேயும் சொல்லலை, முறுமுறுக்கத்தான் கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. ரைட், ஓசியா 6:1 ஓசியா chapter 6:1. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். இதை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, நாங்கள் யோசித்தோம் ஆண்டவர் காயப்படுத்துகிறவர் இல்லை, நாங்கள் யோசித்தோம் ஆண்டவர் வந்து எவ்விதமான அடியையும் எங்கள் மேலே படவிடாமல் எங்களை பாதுகாக்கிற தேவன், அவர் எப்படி அடிப்பார், அவர் எப்படி பீறுவார்? சில நேரத்தில் ஆண்டவர் அனுமதிக்கிறார், எதுக்காக தெரியுமா, நம்ம ஆத்துமா முக்கியம் அவருக்கு. ஹல்லேலூயா, நம்ம ஆத்துமா முக்கியம், உலக வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் தான் முக்கியம்னு வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கிறிஸ்து யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. போன வாரம் சொன்னேன், மறுபடியும் சொல்கிறேன், இம்மைக்காக மாத்திரமல்ல, இம்மைக்காக மாத்திரமல்ல, எதுக்காக கிறிஸ்துவின் பேரில் விசுவாசம் வைத்திருக்கிறோம், மறுமையின் முக்கியமான வாழ்க்கைக்காகத்தான் அவர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறோம். 70 வருஷத்துக்காக விசுவாசம் வச்சிங்கன்னா பிரயோஜனம் இல்லை, அதை விட லாங்கர் பீரியட் பின்னாடி இருக்கு, அதுக்கு விசுவாசம் வைங்க முதல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒபீடியன்ஸ் இஸ் த கீ. நீங்க அந்த நிரந்தர வாழ்க்கைக்குள்ள பிரவேசித்த அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்னா கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சிங்கன்னா இங்கேயும் ஆசீர்வாதம் அங்கேயும் ஆசீர்வாதம். கீழ்ப்படியாவிட்டால் எங்கும் இல்லை, வாசலுக்கு வெளியில தான் நிற்கணும். பிதாவே பிதாவே, போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னேன், பிதாவே பிதாவே உடைய நாமத்தினாலே அற்புதம் செய்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, தீர்க்க தரிசனம் வைத்தோம் அல்லவா, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அவ்வளோ செய்திருந்தும் வெளியில தான் நிற்க வேண்டியது வரும். புரியுதுங்களா? இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் நம்ம தீர்மானிக்க வேண்டியது இதுதான், தேவனிடத்தில் நான் திரும்ப வேண்டும். நான் தப்பு பண்ணியிருக்கலாம், நான் அறிந்திருக்கலாம், அறியாமல் செய்திருக்கலாம், ஒன் திங் ஐ நீட் டு டூ இஸ் டேர்ன் டு த லார்ட்.
அவர்தான் காயம் கட்டுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை தவிர வேற யாரும் உங்க காயத்தை கட்ட முடியாதுங்க. எந்த மருத்துவராலும் கட்ட முடியாது, எந்த மனுஷனாலும் கட்ட முடியாது, எந்த வல்லமையான ஊழியக்காரனாலும் அது செய்ய முடியாது. நீங்க கர்த்தரிடத்தில் திருமணம். ஹல்லேலூயா. நீங்க அவர்கிட்ட டர்ன் பண்றீங்க, அவர் உங்க பக்கமா டர்ன் பண்றாரு. அவ்வளவுதான், சிம்பிள். கெட்டகுமாரனுடைய கதையை யோசித்து பாருங்க. என்ன பண்ணார் கெட்டகுமாரர்? தகப்பன் வீட்டுக்கு போவேன் போறாரு. தகப்பன் வீட்டு வாசல் வந்து தட்டுற வரைக்கும் காத்துட்டு இருந்தாரா? இவர் பாதி வழி போறதுக்குள்ள அங்கிருந்து தகப்பன் பார்த்துட்டாரு, அவர் ஓடி வர்றாரு. ஓடி வந்து முத்தமிட்டு அணைத்து கொண்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறார். ஞாபகம் வச்சுக்கோங்க, வி ஒன்லி நீட் டு டர்ன், ஹி டர்ன்ஸ் பேக் டு அஸ். நாம் திரும்பினால் போதும், அவர் நம் பக்கமா திரும்பிடுவார். அவர் மட்டும்தான் அதை சீர் செய்ய முடியும். சரி, இது வந்து வெறும் பழைய ஏற்பாட்டு வசனமா சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பழைய உடன்படிக்கை சிஸ்டர், புதிய உடன்படிக்கை புதுசு. ஆண்டவர் வந்து பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டார் பாருங்க. அதனால இனிமேல கஷ்டமே கிடையாது. நாங்க என்ன தப்பு செஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்லி ஃபர்கிவன் நினைச்சீங்கன்னா ஒரு வசனத்தை வாசிங்க. யாக்கோபின் புஸ்தகம் 5:16. ஜேம்ஸ் சாப்டர் 5:16. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது. ஓகே, இதுக்கு சில வசனத்துக்கு முன்னாடி யாக்கோப் என்ன சொன்னார் தெரியுமா? உங்களில் ஒருவன், உங்களில் ஒருவன். சரி, அந்த உங்களில் ஒருவன் யாருங்க? உலகத்தானா விசுவாசியா? சபையில் இருக்கிற எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா அது விசுவாசின்னு சொல்லிட்டு? விசுவாசிக்கு தான் எழுதுறாருன்ற உங்களுக்கு தெரியுமா? தெரியும், கரெக்ட். யாக்கோப் யாருக்கு எழுதுறாரு? விசுவாசிகளுக்கு எழுதுறாரு. அவ்விசுவாசிக்கு எழுதல. விசுவாசிக்கு எழுதும் போது என்ன சொல்றாரு? நீங்கள் சொஸ்தமடையும்படி உங்கள் குற்றங்களை அறிக்கை செய்யுங்கள். ஹல்லேலூயா. நான் சொல்லல, என்ன பார்க்காதீங்க, பைபிள் சொல்லுது, வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? நீங்கள் சொஸ்தம் அடையும்படி உங்கள் குற்றங்களை அறிக்கையிட்டு. எந்த குற்றங்கள்? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி செய்ததை சொல்லல, அதெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டுருச்சு. நீங்க இயேசு கிட்ட வந்த உடனே அதெல்லாம் கழுவி அவர் எடுத்துட்டாரு. ஆனா வந்ததுக்கு அப்புறம் இருக்கு பாருங்க, சில நேரத்துல கேட்காம கீழ்படியாமை, கேட்காம தவறி விழுதல், கேட்காம சொந்த வழியில நடக்குதல், இது எல்லாவற்றுக்கும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். புரியுதா? கேட்டுட்டு நீங்க அவர்கிட்ட திரும்பும் போது என்ன செய்வாராம்? நீங்கள் சொஸ்தமாகும்படியாக செய்வார். ஹல்லேலூயா. இது நாட் ஜஸ்ட் பிசிக்கலி, நாட் ஜஸ்ட் இமோஷ்னலி, ஸ்பிரிச்சுவலி, மெட்டீரியலி, எதை வேணால் எடுத்துக்கோங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியம் திரும்பி வரணுமோ, எங்கெல்லாம் உங்களுக்கு நன்மை திரும்பி வரணுமோ, அங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஒப்பு கொடுக்காம ஒன்றும் நடக்காது. நீங்கள் எவ்வளோ வேணால் உபவாசம் போடலாம், நீங்கள் எவ்வளோ வேணால் காணிக்க கொடுக்கலாம், நீங்கள் எவ்வளோ வேணால் எந்த வல்லமையான ஊழியக்காரர்களை போய் பார்க்கலாம், நீங்கள் திரும்பாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கை சீர்படாது. உங்கள் சரீரம் சீர்படாது. எங்க தப்பு பண்றோமோ அங்க ஆண்டவர்கிட்ட திரும்பி, ஆண்டவர்கிட்ட மறுபடியும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் தவறி போனது எங்கேயோ அங்க திரும்ப வர்றேன், என்னை திரும்ப வழி நடத்துங்கன்னு கேட்கும்போது அவர் திரும்ப நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார்.